ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கார்னால் மான்ஸ்டர் கார் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காரோட அன்பாக்சிங் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதான் என் பையனை வச்சு நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு கார் எப்படி இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 984 ரூபா. இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணுறேன் உங்களுக்கு இதோட லிங்க்கு. நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா இந்த ப்ராடக்ட், இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியில் எடுத்து பார்த்த உடனே இப்போது இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து அந்த காரை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ டைட்டாக அவ்வளோ சூப்பராகவே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காரோட பேர் ராக் கிராவலர், 4x4. நாலு வீலுமே நல்லா வேகமாக சுற்றக்கூடியது. பேக்கிங்குள்ளே அந்த பாக்ஸோட பேக்கிங்கும் நல்லாவே இருக்குது. இந்த கார் வந்து நிறைய கலர் இருக்குது, ஆனால் நான் வந்து ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ காரை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் பையன் அந்த காரை ஓப்பன் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்காக வாங்கினது தான் இது. வந்து 90s கிட்ஸான நானும் விளையாடுறதுக்கு சேர்த்து தான் என் பையன் கூட வாங்கினேன். அவன் அந்த காரை பார்த்தோன்னே கண்டிப்பாக உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆகிட்டான், கார் நல்லா இருக்குன்னு. ஆனால் கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, பெருசு பெரிய சைஸாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா பேட்டரி டேட்டா கேபிளும் கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டரி தான் வந்து நீங்கள் உள்ளே போட்டு இந்த காரை வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறது தான். இந்த கேபிளையும் அந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பின் வந்து சின்ன பின்னுன்றதுனால ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் இதை கையாளணும். ரொம்ப வேகமாக போட்டிங்கன்னா பின் உடைய கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு ஓட்டுறதுன்றதுக்காக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட்டை வச்சு தான் நம்ம இந்த காரை வந்து ஆப்ரேட் பண்ணணும். ரவுண்டாக ஸ்டீரிங் மாதிரி, அதாவது டயர் மாதிரியே ஸ்டீரிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் லெஃப்ட் ரைட்டு. இந்த ஆண்டனா வந்து இது மூலிமா தான் அது வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கன் மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், அது கீழே இருக்கிறத வந்து நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும். அதை பேக்கில் வந்து ரிவர்ஸில் ஒன்று இருக்குது பாருங்கள், மேலே அதை தள்ளிங்கன்னா ரிவர்ஸில் வரும். இப்போ நம்ம இந்த காரை பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இது எப்படி வச்சுருக்காங்க, இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி நம்ம அந்த காரை வெளியே எடுத்துடணும். என்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இல்லாதனால என்கிட்ட இருந்த கத்தியை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை வந்து நான் ரிமூவ் பண்ணி அந்த காரை வெளியே எடுத்தேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரோட டிசைனிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாலு வீலோட சேர்த்து மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு வீல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜீப்லலாம் பேக் சைடு வீல் இருக்கா மாதிரி இது கார் மேலே சும்மா வீல் கொடுத்துருந்தாங்க. அந்த வீல் வந்து யூஸ்லாம் கிடையாது, சும்மா டம்மி வீல் தான் அது. கார் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. அதோடய சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், என் பையன் அமுத்தி பார்க்குறான் எந்த அளவுக்கு சஸ்பென்ஷனாக இருக்குது பாருங்கள். கார் நீங்கள் கல் மேலே கூட நீங்கள் ஓட்டலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட டயர் குவாலிட்டிலாம், டயர் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. டயர் நல்லா எப்படி சொல்கிறதுனா நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாகவே இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கார் கொஞ்சம் இன்னும் பெருசாக கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த காரும். அடுத்து காரில் பேட்டரி எப்படி போடுறது, இது ஆன் ஆஃப் எப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம காரை திருப்பி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேட்டரி போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு கனெக்டர் வரும். காரில் வந்த இந்த கனெக்டரு, அதேமாதிரி இந்த பேட்டரியில் இருக்க இந்த கனெக்டர், இந்த ரெண்டு கனெக்டருமே நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஓவராக எடுத்திங்கன்னா ஒயர் கட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப பொறுமையாக அந்த மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேட்டரியை வச்சு அந்த ஒயரை உள்ளே வச்சு அழுத்தி விட்டு அந்த கவர் எடுத்து மூடிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து கார் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஓட்டி பார்க்குறதுன்றத ஒன்றும் கிளியராக டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரோட லுக்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே காரோட லுக்லாம் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு இதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியான கார் வந்து கண்டிப்பாக யாருமே வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து அதை ஆப்ரேட் பண்ணுற ரிமோட்டுக்கு ரெண்டு பேட்டரி, இதே மாதிரி அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களும் ரெண்டு பேட்டரி போட்டுங்க. போட்டு அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம கார் எந்த அளவுக்கு ஓடுது, ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து ஆன் பண்ணிங்க, காரை ஆன் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கார் போகுது பாருங்கள். கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் மூவ் ஆகுது. நான் வந்து லைட்டாக தான் மூவ் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் போகுது பாருங்கள். என் பையன் ஆசைப்பட்டதுனால அவருக்கு வாங்கி கொடுத்த கார் இது. இப்போது அவன் ஓட்டி பார்க்கணும்னு அவன்கிட்டே கொடுத்துட்டேன். 90s கிட்ஸ் நமக்கும் ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனே இப்போ அதை எப்படி ஓட்டி பார்க்குறான்றதை பார்ப்போம். அவனே இப்போ ஓட்டி பார்த்தான். ஓட்டி பார்த்துட்டு கார் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இந்த கார் வாங்கி கொடுங்க. ஒரு பர்த்டே வரந்தால் பர்த்டே கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது ஒரு பட்ஜெட்டான கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடையாது. 300-400 கார்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு பட்ஜெட் கார் கிடையாது. என்னால் ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னா அவங்க வந்து இந்த கார் ட்ரை பண்ணலாம். மற்றவங்க யாரும் தயவுசெய்து இந்த கார் வாங்க வேணாம். உண்மையிலே இந்த கார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காரு. கண்டிப்பாக நான் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு, கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா இந்த காரை வாங்கிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். Thanks for watching.